ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் ஃபார்மிங். நான் உங்கள் பானு. இன்றைக்கி நம்ம ஒரு புதினா அறுவடை வீடியோ பார்க்கலாம், வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் புதினா பறிச்சிக்கலான்னு சொன்னால் எவ்வளோ புதினா ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ் மின்ட்டு நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது பாருங்கள், ஒரு சின்ன பேக். ரொம்ப நாளாக நான் புதினா எடுக்கவே இல்லை. எவ்வளோ புதினா ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் புதினாவை இந்த மாதிரி நம்ம கிள்ளி கிள்ளி எடுத்துக்கிட்ட பிறகு சமையலுக்கு மண்ணை நல்லா கிளறி கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற காய்ந்த மாட்டு சாண எருவோ அல்லது மண்புழு உரமோ இல்லை நம்ம பண்ணுறோம் இல்லையா காய்கறி கழிவுலேருந்து கிச்சன் கம்போஸ்ட்டு ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதும், புதினா வந்து நல்லா துளுத்து வரும். திருப்பி திருப்பி நமக்கு சமையலுக்கு புதினா தொடர்ச்சியாக நம்ம தோட்டத்துலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மின்ட்டு நம்ம மாடி தோட்டத்துலேருந்தே ஆர்கானிக்காக நம்ம அறுவடை செய்யும்போது நமக்கு ஏற்படுற சந்தோஷமே அலாதி தான். நிழல் பாங்கான இடத்துல வையுங்க, புதினா ஒன்றுமே ஆகாது. இந்த வெயிலில் கூட புதினா நிறையவே நம்ம பறிக்கலாம். கொஞ்சம் செடிகளுக்கு இடையில் நிழலான இடத்துல வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. புதினா சூப்பராக வரும். புதினா அந்த சம்மரில் மாடி தோட்டத்துலேருந்து நம்ம எடுக்கிற புதினா குச்சிகளை கூட நம்ம கீரைகளெல்லாம் ஆஞ்சிட்டு மேலே இருக்கிற இரண்டு இலைகளை மட்டும் எடுக்காமல் அந்த கொம்பையே கொண்டு வந்து திருப்பி திருப்பி எல்லா குரோபேக்லேயும் நான் ஒன்று ஒன்று சொருகி வச்சுருவேன். அந்த மாதிரி சாய்ச்ச மாதிரி நம்ம சொருகி வைக்கும்போது குரோபேக்கில் ஈஸியாகவே புதினா வந்து ப்ராப்பகேட் ஆகுது. எல்லா புதினா எல்லா குரோபேக்லேயும் நான் ஒன்று ஒன்று வச்சுருக்கிறதுனால எனக்கு தொடர்ச்சியாக மாடி தோட்டத்தில் புதினா கிடச்சிக்கிட்டே இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம் நான் ஒரு சின்ன குரோபேக்லேருந்து எவ்வளவு புதினா எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அது ஒரு 8 இன்ச்சு தான் இருக்கும் அந்த குரோபேக்கு. அதுலேருந்தே நான் எவ்வளோ புதினா எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன குரோபேக்கில் கூட ரொம்ப சுலபமான முறையில் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம புதினாவை அருமையாக வளர்க்கலாம். வெயில்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் செடிகளுக்கு இடையில் வச்சாலே போகிறோம். நிழல் பாங்கான இடத்துல நேரடி வெயில் படாத இடத்துல வச்சாக்கா புதினா வந்து அருமையாகவே தழைஞ்சி வரும். நீங்கள் கடையில் வாங்குகிற குச்சியாக இருந்தால் கூட சிகப்பு கலர் தண்டாக இருந்ததுன்னா, நல்ல முத்தின தண்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற க்ரோ பேக்கில் ஒரு கணு உள்ளே போகிற மாதிரி சாய்ச்சா மாதிரி அந்த குச்சிகளை நட்டு வச்சுடுங்க. அதுலேருந்தே புதினா ரொம்ப அருமையாகவே சீக்கிரமாகவே தழைஞ்சி வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி குச்சிகளை நடும்போது கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ அந்த புதினா ரொம்ப சுலபமாக நம்மக்கிட்ட தழைச்சி வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான புதினா வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் வீவர்ஸ்.